என் அன்பு பிள்ளையே, நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன். உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனி ஜாக்கிரதையாக நடந்துகொள். நான் உனக்கு கூறிய அறிவுரைகளின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே. ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும். அதற்காக பொங்கி எழு என்றும் நான் சொல்லவில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கின்றாயா? இப்பொழுது அதை செய் என்கின்றேன். இனி எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி நீ ஏற்கக்கூடாது. இது நான் உனக்கு இடும் கட்டளை. உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபித்தலிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கின்றது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய். உனக்கான வெற்றி கிட்டும். உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே, கவலை கொள்ளாதே. அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை உனக்கு நான் அளிக்கின்றேன். நமக்கு கிடைக்காததை நினைத்து சோகத்தோடு இருப்பதை விட நமக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பது தான் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் குழந்தையே. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். விட்டுப்போன உறவு அது கெட்டுப்போன உணவிற்கு சமம். தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம். இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை அழகாக மாறும். தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் பெரிதாகாமல் சரி என்று விலகும் மனிதனுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றார். போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும், உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் தங்கமே. காரணம் ஏதுமின்றி நம்மை காயப்படுத்தி அவமதிக்கும் உறவுகளிடம் அளவோடு மட்டுமல்ல அறவே விலகி நில்லுங்கள். அனைத்திற்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையே. பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்து விடுகின்றது. நிம்மதி தேடும்போது வாழ்க்கையே முடிந்து விடுகின்றது. பிடித்தவர்கள் சொல்லும் பொய்கள் எல்லாம் உண்மை என நம்பி கடைசியில் நம்மீது அவர்கள் வைத்த அன்பே பொய்யென தெரிந்தும் நமக்கு பைத்தியம் பிடித்தது தான் மிச்சம் குழந்தையே. துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும். கலங்காதே. எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. எல்லாம் சில காலம்தான். அனைத்தும் மாறும், மறையும், மறக்கும். இவ்வுலகில் மாறாத ஒன்று என்றால் அது இறைவனின் அன்பு மட்டும்தான். நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை குழந்தையே. அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம். ஒரு பெண் உலகில் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை. அவள் உயிராய் நேசிக்கும் ஒரு ஆணின் அன்பு மட்டும் போதும். அந்த அன்பு அவளுக்கு கிடைக்காததால்தான் அத்தனை கோபமும் எரிச்சலும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே நல்லதை மட்டும் நினை, நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டா, இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது. நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது. உன் சாகி உன்னுள்ளேயே இருக்கின்றேன். இனி எல்லாம் ஜெயம்தான் குழந்தையே. தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது. ஆனால் அதுதான் யாருக்கும் இங்கு புரிவதே இல்லை. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றும் பேரழகுத்தான். கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை ஒருபோதும் தாங்காது. நம்பிக்கை நிறைந்த ஒருவன் யார் முன்போ எப்போதுமே மண்டியிடுவதில்லை. ஒற்றை புன்னகையில் சாதிக்கும் குழந்தையிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளை சமாளிக்கும் வித்தையை அரிதாக கிடைத்தால்
அதிசயமாக நினைப்பார்கள். அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். அது எதுவாகினும் சரி, பொய்கள் பல நாள் பல்லக்கில் வரும். ஆனால் உண்மை ஒரு நாள் ஊர்வலம் வரும். கொதிக்கும் மணலில் நடக்கும் போது நம் கால்கள் ஒரு நிழல் தேடும். அவ்வாறு நான் தேடிய நிழல்தான் என் சாயப்பா என்று என்னை நாடி வந்திருக்கின்றா. என்னை நாடி வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் தங்கமே. நான் என்றும் உனக்கு துணையிருந்து உன் வாழ்வை வளமாக்குவேன். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பு. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வேண்டும். இல்லையில் வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும். நிரந்தரமானது என்பதெல்லாம் தற்காலிகமானது. ஒரு நாள் அவை அனைத்துமே மறைந்துவிடும். குழந்தையும் மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும். எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் எப்போதும் நன்றாகவே இருப்பான். இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும். இது கலியுகம். இங்கே கெட்டவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள், நல்லவர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள். எல்லோரும் பொய்யை நம்புகின்றார்கள், யாரும் உண்மையை நம்புவதில்லை. என்ன செய்வது, கலியுகமாயிற்று. நீ உண்மையையே பேசு. அது அழிவை தந்தாலும் முடிவில் வெற்றியை தரும். காலம் பேசாது குழந்தையே, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும். மனதில் உண்டான காயத்திற்கு இரண்டே மருந்து. ஒன்று பிடித்தவர்களிடம் அன்பான சிறு உரையாடல், மற்றொன்று என் சாய் சச்சரிதத்தை வாசிப்பது. உன்னை விளக்கியவரும் விமர்சித்தவர்களும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள். தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தி காட்டுவேன். பொறுமையோடு இரு, காலம் மாறும். உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும், அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கத்தான் செய்யும். தங்கமே, நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நல்லதை நான் நடத்தி காட்டுவேன். இணைக்கவும் முடியும் பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டுமல்ல, உதிரும் வார்த்தைகளும் தான். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது நிச்சயம் கிடைத்தே தீரும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும். குழந்தையே, கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது. மகிழ்ச்சியோடு இரு. இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடித்தவர்கள் அதிகம். பாசம் குறைவு, வேஷம் அதிகம். வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றது. அதில் ஒன்றுதான் யாரிடம் எந்த அளவு பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பது. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். பயணம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதன் இன்பமும் களைப்பும் தூரத்தை பொறுத்து அல்ல, உடன் வரும் துணையை பொறுத்தே அமைகின்றது. உன் பார்வை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும். உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துத்தான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துத்தான் ஆக வேண்டும். குழந்தையே, உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள். கேட்டால் மட்டும் கொடு. பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாகினும் ஒரு நாள் உதாசீனம் செய்யப்படும். ஞானியரின் சொற்கள் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது. ஆழமான தியானமே அச்சொற்களின் உண்மையான பரிமாணத்தை வெளிப்படுத்தும். என்னை வணங்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். குழந்தையே, உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான். மற்றவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நிரந்தர பாதை வெளிச்சமிடப்படுகின்றது. வசதியும் நிலையானது இல்லை, வறுமையும் நிலையானது இல்லை. நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது. குழந்தையே, என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறிச் செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி
பரிபூர்ண வாழ்க்கையை நான் தந்தருள்வேன். திடீரென்று நீ கேட்டது நாளையே கூட நடக்கலாம். ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டுமே நடக்கும். தீர்க்கமான அப்பாவின் முடிவு இதுதான் குழந்தையே. நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றாய். உன் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும். நான் உன்னுடன் இருப்பதனா? தலை சாய தாயின் மடியும் தாயின் உருவில் சாயும் இருந்தால் சர்வ செல்வமும் நம் மடியில்தான். கூடிய விரைவில் உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன் தங்கமே. என் குழந்தை எங்கிருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்து விடாதே. எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள். கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள். அதுபோல் நானும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. கலங்காதே, கலங்காமல் நம்பிக்கையுடன் இரு. நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா? ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் தங்கமே. உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும்போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கின்றேன். விரைவில் பதில் கிடைக்கும். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். கலங்காதே. பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம். ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது குழந்தையே. ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம். ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும். குழந்தையே, உன் கலக்கம் நான் அறிவேன். கவலை கொள்ளாதே. அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன். தைரியமாக இரு. பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் குழந்தையே. உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே. உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன். எதையும் கண்டு கலங்காதே. அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு. தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே. நம் இருவரின் உறவிற்கு காரணம் நம்பிக்கையே. அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னில் இருக்கின்றதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன். எந்த அளவில் உன்னில் உள்ளதோ அதே அளவில் நான் உன்முன் இருப்பேன். உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலம் விசுவாசம் ஒன்றே. நீ என்னை பரிபூர்ணமாக சரணடைந்தா நான் உன்னுடையவன். காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை தொடங்கு. அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவங்கு. நான் உனக்கு துணையிருப்பேன். உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது. நீ வேண்டியது நடக்கப் போகின்றது. உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது குழந்தையே. இனி எல்லாமே வெற்றித்தான். உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உண்மையான அன்பில் கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும் குழந்தையே. ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதை குறையது. எளிமையும் தூய்மையும் ஒருவனை உயர்ந்த மனிதனாக உயர்த்தும். விலகிய பிறகும் விளக்கங்கள் தேவையில்லை. வேண்டாம் என்ற பிறகும் விவாதங்கள் தேவையில்லை. கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதை மனிதர்களிடத்தில் காட்டாதே, இறைவனிடத்தில் காட்டு. அதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் வைரமே, நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே. என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே. அப்படி அது தவறென்றா நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே. சதா சர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம். மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள். இதை ஞாபகத்தில் வை. வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே. நீ துவாரகா மாகியின் குழந்தை. துவாரகா மாகியின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகின்றார். முடியாதது எதுவும் இல்லை. எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை. என்னை தேடி நீ வந்திருக்கின்றா. ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயங்கே. கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும்
உன் சாகப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.